हाय एंड हेलो, वेलकम टू फर्जूस किचन। इन्नैक्कु नम्म पार्क्क पोर रेसिपी वेज बिरयानी। पोदुवावे नम्म बिरयानी साप्पिरदुक्कु रोम्ब भयपडुवोम், अदु ओरु जंक फुड्डुन्नु सोल्लिट्टु கிடையவே கிடையாது। வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடலாம், ஏன்னா நம்ம பிரியாணியில் நம்ம சேர்த்துற பொருட்கள் எல்லாமே பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, நெய் இந்த மாதிரி தான். நெய் கூட குளிர்ச்சியை தரும், அதனால் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பிடலாம். இஞ்சி பூண்டு கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 kg நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க, ஏன்னா அதில் புழுவெல்லாம் இருக்கும். நீங்கள் கொதிக்க வைக்கும்போது தான் காலிஃப்ளவரில் இருக்க புழுவெல்லாம் வந்துடும். சோயா 200 கிராமு, வெங்காயம் 4 அணம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1/2 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா மல்லி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கொத்து ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் போடும்போது நம்மளுக்கு ரைஸு உதிர் உதிராக வரும், தயிர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு 200 கிராமு, பிரியாணி மசாலா, இது வெஜிடபிள் பிரியாணிக்காகவே மசாலா, இது 6 ஏலக்காய், 2 பட்டை, 5 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துங்க. எண்ணெய் 1/2 லிட்டர், நெய் 150 ml, மிளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, 1 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் தாளிக்கிறதுக்காக. இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடுறோம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் போட்டுக்குங்க. காய்கறிகள்லாம் கழுவி வச்சதை எடுத்து 3 காய்கறிகளும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சோயாவையும் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் காய்கள்லாம் சேர்ந்து இஞ்சி பூண்டு நல்லா கலக்கணும், அந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ புதினா மல்லி நம்ம கழுவி வச்சதில் எடுத்து போட்டுருங்க. புதினா மல்லியெல்லாம் நல்லா காயோட கலந்து நல்லா வேகணும், நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து 1 பாட் பிரியாணி. இது 1 பாத்திரத்துலேயே இந்த காயெல்லாம் ரெடியாக வச்சுருந்தா நம்ம ரெடி பண்ணிடலாம். மிளகாய் பொடி, இப்போ தக்காளி, எவ்வளோ மிளகாய் பொடி தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. தக்காளி நல்லா வேகணும். அப்புறம் தயிர், 1 எலுமிச்சம்பழம். இது ஊற்றும் போது உங்களுக்கு தயிர் ஊற்றணுன்னுமே தண்ணி விட்டு அந்த காய்க்குரிய தண்ணி வந்து அதுலேயே வந்துடும். இப்போ பிரியாணி மசாலா, இதையும் சேர்த்துட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து 10 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ காய் பாதி வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போதே உங்களுக்கு மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துணும். நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணி நல்லா வடிச்சிருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா கிண்டிடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது பாஸ்மதிக்கு, இந்த மாதிரி வறுத்துருங்க. வறுத்துட்டிங்களா உங்களுக்கு எப்பவும் ரைஸ் வந்து உதிர் உதிராக இருக்கும். நெய் சேர்த்துருங்க. நெய்யும் சேர்த்திட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது அரிசியாக இருக்கும்போது தான் கிண்டணும், சும்மா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா
அரிசி வந்து உடைஞ்சிரும். அதனால நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இது மாதிரி விட்டுருங்க. இப்போ தண்ணி அளந்து ஊற்றணும். ஒரு கப்பு அரிசிக்கு வந்து எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா அந்த கப்பிலே 1/2 கப்பு தண்ணி. நான் அளந்து வச்சுருந்ததில் நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் மட்டும் விடுங்க. இந்த விசில் வர டைமில் நம்ம ரைத்தா பண்ணிடலாம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம். உப்பு போட்டுட்டேன். கேரட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு உப்போட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மல்லித்தலை போட்டிருக்கேன். உங்ககிட்ட வெள்ளரிக்காய் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கெட்டியான தயிர் அதுவும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டா நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ரைத்தா ரெடி ஆகிடும். ஒரு பிரியாணிக்கு இது ஒரு சைட் டிஷ், சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்மளுக்கு கட் பண்ணுற வேலை தான். நீங்கள் வெஜிடபிள்ஸ் நறுக்கும் போதே இதுக்கும் வெங்காயம் கேரட்டெல்லாம் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு ரைத்தா. வாங்க, நம்மளை விசில் விட்டுருச்சு. இப்போ விசில் விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் விட்டுருங்க. உடனே குக்கரை திறக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம குக்கர் திறக்கும் போது பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிராக, எதுவும் ரைஸே ஒட்டலை, மசாலாவும் நல்லா கோட்டாகி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. காயெல்லாமே வெந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செம வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், 1 வெங்காயம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நெய்யில் வறுத்து எடுத்துட்டு இது கூட மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரைத்தாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. இதிலே காயெல்லாம் இருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.